Hi friends, this is Niveta in the video 11 standard physics page number 117. யூனிட் த்ரீ லாஸ் ஆஃப் மோஷன் லெசனில் இருக்கிற எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் செவன் தான் பார்க்க போகிறோம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பாபை கன்சிடர் பண்ணிக்கோங்க பாப் அப்படின்னா இந்த பெண்டு உள்ளத்தில் இருக்கல ஸோ அதுதான் அது வந்து ஒரு ஸ்டிங் கூட அட்டாச் பண்ணியிருக்காங்க ஹேங்கிங் ஃப்ரம் அ ஸ்டாண்ட் ஒரு ஸ்டாண்டில் வந்து அது தொங்க விட்டுருக்காங்க இட் ஆஸ்லேட் இது வந்து இப்படி இப்படி போயிட்டு போய்ட்டு வருது ஓகேவா ஸோ இது மேலே வந்து என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது கேட்குறாங்க அதுக்கப்புறம் அக்ஸிலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை த பாப் அந்த பாபை வந்து எவ்வளோ அக்சலரேஷனை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்குறாங்க ஓகேவா ஸோ இது மாதிரி இது இடையில் இருக்கிற ஆங்கிள் வந்து தீட்டா அப்படின்னு கொடுத்துறாங்க ஸோ அப்போ நம்ம எப்படி வந்து சம் சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும் இதுக்கு மேலே என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் கரெக்டாக ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கண்டிப்பாக வந்து இந்த பாப் வந்து கிராவிட்டியை நோக்கி இழுக்கப்படலாம் ஸோ அப்போ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஃபஸ்ட்டு அடுத்தது என்னது இந்த கயிறு லைக் அந்த ஸ்ட்ரிங் வந்து இதை தொங்க விட்டுருக்குல்ல ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரிங் மேலே அது ஒரு டென்ஷன் ஃபோர்ஸே ஏற்படுத்தும் ஸோ வந்து ஆப்போசிட் டு த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இந்த இந்த டென்ஷன் வந்து இப் இந்த மாதிரி போகும் லைக் இப்படி கீழே தொங்க விட்ருக்காங்கன்னா அந்த டென்ஷன் வந்து மேலே நோக்கி போகும் சரியா ஸோ அப்போ டென்ஷன் எக்ஸிட்டட் பை த ஸ்ட்ரிங் ஆன் த பாப் தோஸ் பொசிஷன் டிட்டர்மைன்ஸ் அ டேரக்ஷன் ஆஃப் டி அதாவது அந்த பாப் வந்து எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த டீயோட பொசிஷன் வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க ஓகேவா அந்த டேரெக்ஷன் ஆஃப் டீ வந்து டிட்டர்மைன் ஆகுது பிகாஸ் இந்த இடத்துல அந்த பாப் இருக்கும்போது டென்ஷன் வந்து இப்படி இருக்குது அதே சென்டரில் இருக்கும்போது அந்த டென்ஷன் வந்து டேரக்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்குது அந்த அப்படி சொல்கிறாங்க ஓகேவா நீங்கள் ஞாபகம் வேண்டியது கிராவிடேஷன் ஃபோர் டென்ஷன் ஃபோர்ஸ் ரெண்டு அடுத்தது இப்போ நெக்ஸ்ட் கொஷனுக்கு வரலாம் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க நமக்கு வாட் இஸ் அக்ஸலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை த பாப் அந்த பாப் வந்து எவ்வளோ அக்சலரேஷனாக எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுன்னு கேட்டாங்க ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பாவ் வந்து முதல்ல வந்து ஒரு சர்க்குலர் ஆர்க்கில் போகுது ஓகேவா சர்க்குலர் ஆர்க்னா என்னது இப்போ இதுதான் சர்க்கிள் சர்க்குலர் ஆர்க்னால் இந்த மாதிரி இப்படி போகிறது தான் அோன் இன் த ஃபிகர் ஹின்ஸ் இட் ஆஸ் அ சென்டிபிட்டல் ஆக்சிலரேஷன் அது வந்து இந்த இந்த மாதிரி இப்படி ஒரு ரவுண்டு இதில் போகிறதுனால அது கண்டிப்பாக வந்து ஒரு சென்டிபிட்டல் ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது இருக்குது சென்டிபீட்டர் அப்படின்னாலே என்னது டுவோர்ஸ் சென்டர் அது மட்டும் இல்லாமல் இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து டுவெர்ஸ் சென்டர் தானே இருக்குது ஸோ அட் பாயிண்ட் ஏல ஏ அண்ட் சீல த பாப் கம்ஸ் டு ரெஸ்ட் மொமெண்ட்ரி அண்ட் தென் த வெலாசிட்டி இன்க்ரீஸஸ் இப்போ யோசிச்சு பாருங்க இந்த பாப் வந்து இங்கே போயிட்டு இங்கே வருது இங்கே போயிட்டு இது என்ன ஆகுது ரெஸ்ட்டில் இருந்துட்டு திருப்பி இங்கே வருது திருப்பி இங்கே போயிட்டு இங்கே ரெஸ்டில் இருந்துட்டு தானே இங்கே வருது ஸோ அப்போ அந்த ஏ சி அப்படிங்கிற பாயிண்டில் அந்த பாப் வந்து ரெஸ்ட்டில் மொமெண்ட்ரெலாம் ஒரு பட் ஒரு சின்ன ஒரு செகண்டில் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சின்ன நேரத்தில் அது ரெஸ்ட்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கப்புறம் அது வந்து பிஏ நோக்கி வருது கரெக்டாக ஸோ முதல்ல இப்படி போகுது அதுக்கப்புறம் அது ரெஸ்ட்டில் வந்துட்டு திருப்பி இங்கே வருது அது ரெஸ்ட்டில் வந்துட்டு திருப்பி பிஏ நோக்கி தானே போகுது அப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் அலாங் ஆர்க்கில் அந்த ஆர்க்கை பொறுத்தவரை எனக்கு ஒரு டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது ஒன்று ப்ரொடியூஸ் ஆகுது அப்போ உங்களுக்கு இந்த ரெட்டில் வந்து என்னென்ன ஆக்சிலரேஷன் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க ஒன்று வந்து சென்டிமீட்டல் அப்படிங்கிறது ஒன்று நெக்ஸ்ட் வந்து டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் அப்படிங்கிற விஷயம் ப்ரொடியூஸ் ஆகுது அப்போனா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்போ அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து நம்ம வந்து ரெண்டு காம்போனன்ஸ் அப்படி என்னது எம்ஜி காஸ் சிடை mg sin θ அப்படிங்கறத பிடிப்போம் ஓகேவா சோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படினா இப்போ இந்த இந்த b அந்த பொசிஷன்ல இருக்குல அந்த பாப்புக்கு வந்து எனக்கு வந்து mg இந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து கீழே போகும் டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து மேலே போகும் இப்போ கிராவிட்டி ஃபோர்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா எனக்கு அந்த பாப் வந்து என்ன ஆயிருக்கணும் அப் அப்படி பிஞ்சு கீழே வந்திருக்கணும் கரெக்டாக பட் எனக்கு அந்த டென்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறனால தான் அது இன்னும் ஸ்டிக் ஆகிட்டு இருக்குது அப்போ நீங்கள் அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன பண்ணுவீங்க இந்த மேலே நோக்கி எஃப் ரிசல்டன்ட் அப்படிங்கிறத போடுவீங்க சரியா ஸோ அடுத்தது நம்ம இதுக்கும் அதுக்கும் வரலாம் இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா சி அப்படிங்கிற பொசிஷனில் இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து தீட்டா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது சரியா ஸோ நான் ஃபஸ்ட்டு இங்கே வரைகிறேன் எனக்கு இப்படி இருக்கா இந்த இடத்துல தான் இந்த பாப் இருக்குது ஓகே எனக்கு இந்த இடத்துல தீட்டானா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து தீட்டாவாக தான் இருக்கும் இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா கேன் யூ இமேஜின் இப்போ நான் வந்து இந்த இடத்துல எப்படி போட்டிருக்கேன்னா நான் வந்து இதை வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் ஓகேவா இதை நான் வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் எனக்கு இப்போ இந்த பாப் வந்து கண்டிப்பாக இந்த எம்ஜி அப்படிங்கிற ஃபோர்ஸை வந்து ஆக்ட் பண்ணும் பிகாஸ் இது வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எம்ஜே அப்படிங்கிற ஃபோர்ஸை ஆக்ட் பண்ணும் அதே மாதிரி இந்த பாப் வந்து இந்த டென்ஷன் இதை நோக்கி வந்து அந்த ஒரு டென்ஷன் டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு ஆக்ட் பண்ணும் இது வந்து ஸ்ட்ரைட் லைன் இது வந்து அந்த ஒரு சாய்வாக இருக்கிற லைன் கரெக்டாக நான் இங்கே போட்டிருக்கிறது என்னது ஒரு ஸ்ட்ரைட்டான அந்த ஒரு ஃபோர்ஸ் கரெக்டாக கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அதுக்கப்புறம் இங்கே போட்டிருக்கிறது என்னது அந்த ஒரு சாய்வான லைனுக்கு நேராகவே இங்கே ஒன்று போட்டிருக்கேன் அப்போ இது இது என்னவாக இருக்கும் இந்த இது வந்து தீட்டாவாக இருக்கும் கரெக்டாக ஸோ அப்போ அப்போ இந்த இடத்துல எம்ஜி அப்படிங்கிறத நம்ம காம்பனன்ட்ஸ் ரிசால்வ் பண்ணும்போது இங்கே ஒரு காம்பனெண்ட் வரும் அதே மாதிரி இங்கே ஒரு காம்பனெண்ட் வரும் கரெக்டாக இங்கே ஒரு இந்த எம்ஜி அப்படிங்கிறத நான் ரிசால்வ் பண்ணும்போது இங்கே ஒரு காம்போனன்ட் வரும் இங்கே ஒரு காம்பொனன்ட் வரும் ஆஸ் இங்கே தீட்டா இருக்கிறதுனால நான் இப்போ எப்படி இங்கே தீட்டா வந்ததுன்னு சொன்னேன் ஸோ அப்போ தீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறத நம்ம எப்போவுமே எப்படி எழுதுவோம்னா எம்ஜி காஸ் சீட்டான்னு எழுதுவோம் தீட்டாக்கு தூரமாக இருக்கிறது இது எம்ஜி தானே இந்த காம்பனெண்ட் தானே இப்படி பிரிஞ்சிருக்கு தீட்டாக்கு தூரமாக இருக்கிறத நான் எப்படி எழுதுவேன் எம்ஜி சைன் தீட்டா அப்படின்னு எழுதுவோம் ஓகேவா அதனால் தான் எங்கள் எம்ஜி சைன் தீட்டா எம்ஜி காசீட்டா அப்படின்னு எழுதியிருக்காங்க அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும்னா இதில் வந்து ஏன் இங்கே எஃப் ரிசல்டன்ட் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ இங்கே டென்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இந்த எம்ஜி காசிட்டா அப்படிங்கிறது அதிகமாக அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஸ்டிச் அதை அதோடைய கம்பைன் ஆகிதானே இருக்குது அப்போ டென்ஷன் ஃபோர்ஸ் என்ன அதிகமாக இருக்கும் அதுக்கும் இதுக்கும் எடுக்கும்போது எனக்கு எஃப் ரிசல்டன்ட் அப்படிங்கிறது இப்படி வரும் ஸோ இதே கான்செப்ட் படி இங்கே எடுத்தோம்னா எனக்கு இந்த இடத்துல வந்து சேம் எம்ஜி அப்படிங்கிறது இங்கே வரும் அதே மாதிரி இங்கே எம்ஜி காசிட்டா இங்கே எம்ஜி சாயந்தீட்டா இங்கே வந்து டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இப்போ இந்த சென்டிபெட்டல் ஆக்சிலரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்ன ஆக்சிலரேஷன்லாம் இருக்குது அது வந்து கரெக்டாக ஒரு சர்க்குலர் ஆர்க்கில் போகிறதுனால ஒரு சர்க்கிளில் இருந்தாலே நம்ம வந்து சென்டிபெட்டல் ஃபோர்ஸ் சொல்லுவோம் அப்போ சென்டிபேட்டல் ஆக்சிலரேஷன் நடக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த பாயிண்ட் ஏ அண்ட் பியில் வந்து எனக்கு ரெஸ்டில் இருந்துட்டு அது வந்து வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது கரெக்டாக வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆனாலே அது வந்து நம்ம அக்சிலரேஷன் தான் சொல்லுவோம் ரெஸ்ட்ல இருந்து எனக்கு வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அப்போ அந்த நேரத்தில் இந்த இடத்துல ஏதோ உருவாகிறோம் ஒரு டான்ஜென்ஷியல் அக்சிலரேஷன் தான் காரணமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்லி நம்ம முடிக்கிறாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் எயிட் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் வந்து உங்களுக்கு டயக்ராம் படி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து டேரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எந்த எந்த டேரக்ஷனில் வந்து எனக்கு ஃபோர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத கேட்குறாங்க ஓகேவா ஃபர்ஸ்ட்டு டிசிகல் டு செகண்டில் டி இசிகல் டு ஜீரோ செகண்ட் டீசிக்கல் டு ஒன் செகண்ட் டீசிகல் டு டூ செகண்ட்ல இப்படி இருக்குது டீ டு த்ரீ செகண்டில் இந்த மாதிரி இருக்குது இப்போ வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் எப்போவுமே வந்து எக்ஸ் ஒய் அப்படிங்கிற மூணு இதுலேயுமே இருக்கும் இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் ஒய் எக்ஸு ஒய் இந்த மாதிரி ரெண்டு இதில் தான் இருக்குது அப்போ உங்களுக்கு வந்து எந்த விதமான மோஷனுமே வந்து Along the Z ஆக்சிஸில் இல்லை அப்போ எனக்கு வெலாசிட்டி அலாங் த இசட் ஆக்சஸ் வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லிடலாம் அப்போ த வெலாசிட்டி அலாங் த எக்ஸ் காம்பனெண்ட்டோ Y காம்போனெண்ட்டும் மட்டும் நான் பார்த்தா போதும் இப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு த்ரீ செரோ செகண்ட்ஸ்லேருந்து டைம் இஸ் ஈக்குவல் டு த்ரீ செகண்ட்ஸ் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா த லென்த் ஆஃப் த வெக்டர் இந்த வை தான் சேஞ்ச் ஆகுது இந்த வை டேரக்ஷன் இருக்கிற வெக்டரோட லென்த் தான் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகுது அப்போ எனக்கு என்ன சொல்லலாம் அந்த ஒய் காம்போனண்ட்டோட வெலாசிட்டி தான் வந்து இன்க்ரீஸ் ஆகுது வித் ரெக்ஸ்பெக்ட் டுவ டைம் அப்படின்னு அப்போ நியூட்டன் இஃப் த சேஞ்சஸ் டைம் தென் இஸ் இப்போ ஏதோ ஒரு வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சுனாலே அதை நம்ம அக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸ்பீட் வந்து மாறிட்டே இருந்தது அல்லது டேரெக்ஷன் வந்து மாறிட்டே இருந்தது அப்போ நம்ம அக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த இடத்துல வந்து ஸ்பீட் வந்து மாறிட்டே இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு அக்சிலரேஷன் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கேஸை பொறுத்தவரை பார்ட்டிகல் ஆஸ் அக்சிலரேஷன் இன் வை டேரக்ஷனில் எனக்கு அக்சிலரேஷன் நடந்திருக்கு ஏன்னா வை காம்பனன்ட் ஆஃப் த வொசிட்டி தான் வந்து எனக்கு என்ன ஆயிருக்கு சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ அப்போ அந்த பார்ட்டிகல் வந்து ஃபோர்ஸ் வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்போ அந்த வை டேரக்ஷனில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த லென்த் ஆஃப் த எக்ஸ் டேரெக்ஷனில் இருக்கிற அந்த ஒரு லென்த் வந்து எனக்கு சேஞ்சாக ஆகலை அப்போ எனக்கு என்ன தெரியுது அந்த பார்ட்டிகளுக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டான வெலாசிட்டி எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்குது அப்படின்னு தெரியுது அப்போ எந்தவிதமான ஃபோர்ஸுமே வந்து எக்ஸ் டேரக்ஷனில் இல்லை ஒய் டேரக்ஷனில் தான் அந்த இது சேஞ்ச் ஆகுறதுனால அந்த லென்த்து சேஞ்ச் ஆகுதுனால அப்போ ஃபோர்ஸ் வந்து ஒய் டேரக்ஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் என்னென்னா எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் இது வந்து பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி ஃபைவ் இருக்குது ஓகேவா ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டென் கேஜி ஆஃப் மாஸ் வந்து ஒரு ஃபிஃப்டீன் எம்எஸ் பவர் மைனஸ் ஒன் செகண்ட்ஸ் வந்து மூவ் ஆகுது ஒரு ஹிட்டில் அதாவது ஒரு வாலில் ஹிட் பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து ரெஸ்டில் வந்துருது ஸோ ரெஸ்ட்டில் வர்றதுக்கு அதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ செகண்ட்ஸ் அடுத்தது இன்னொரு பால்ல நம்ம ஹிட் பண்ணும்போது டென் செகண்ட்ஸாக இருக்குது எனக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கேல்குலேட் த இம்பல்ஸ் அண்ட் ஆவரேஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் இன் போத் த கேஸ் அப்போ அந்த ரெண்டு பால் ரெண்டு கேஸ்லேயும் எனக்கு இம்ப ரிப்பல்ஸ் எவ்வளோ இருக்குது அந்த அதே மாதிரி ஆவரேஜ் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து மொமெண்டம் கண்டுபிடிக்க போகிறேன் ஸோ மொமெண்டமோட ஃபார்முலா என்னது பி இஸ் ஈக்குவல் எம்வி அப்படிங்கிறது நான் மொமெண்டமோட ஃபார்முலா ஸோ இப்போ மாஸ் என்னது டென்னுன்னு முதலே கொடுத்துட்டாங்க கரெக்டாக டோ டென்னுன்னு கொடுத்துட்டாங்க அதே மாதிரி ஸ்பீடு வந்து ஃபிஃப்டீனு கொடுத்துட்டாங்க ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் எம் இன்டூ வீல ஃபிஃப்ட் டென் இன்ட்டு ஃபிஃப்டின்னு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி அப்படின்னு வரும் ஸோ இது மாசுங்கிறதுனால உங்களுக்கு கேஜின்னு வந்திருக்கு அதுக்கப்புறம் இங்கே வெலாசிட்டினால மீட்டர் பர் செகண்ட் அதாவது அந்த ஜி வந்து இங்கே வந்திருக்கும் ஓகேவா கேஜி எம்எஸ் பவர் மைனஸ் ஒன்னுன்னு வந்திருக்கும் அப்போ இது வந்து இனிஷியல் மொமெண்டம் ஓகே அடுத்தது என்னது ஃபைனல் மொமெண்டமில் வந்து அந்த வெலாசிட்டி கம்ஸ் டு ரெஸ்டுன்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த இடத்துல m v வீ பண்ணும்போது அந்த வீட் வேல்யூ என்னது ஜீரோன்னு ஆயிடும் ஸோ அப்போ ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் ஜீரோ அப்போ நான் வந்து அந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் கண்டுபிடிக்கும் போது இந்த இனிஷியல் மைனஸ் ஃபைனல்னு போடும்போது ஒன் ஃபிஃப்டி மைனஸ் ஜீரோங்கிறது ஒன் ஃபிஃப்ட்டி அப்போ சேஞ்ச் இம்பல்ஸ் அப்படிங்கிறது எனக்கு இவ்வளோ வந்துச்சு ஓகே ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன கேட்டிருந்தாங்க அந்த ரெண்டு இதுலேயும் வந்து இம்பல்ஸோட வேல்யூ தான் என்னென்னு கேட்டிருந்தாங்க கேல்குலேட் த இம்பல்ஸ் அப்போ ரெண்டு ரெண்டுத்தோட இம்பல்ஸுமே சேமாக தான் இருக்கும் பிகாஸ் இட் டசன் டிபெண்ட்ஸ் அப்போன் த டைம் கரெக்டாக இந்த ஃபார்முலாவில் இந்த இம்பல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எனக்கு அந்த டைம் அப்படிங்கிறதே வரல சேஞ்ச் இன் மொமெண்ட்டை தான் நம்ம இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே அப்போ எனக்கு இதில் வந்து டைமே வரல இதில் வந்து அந்த ரெண்டு கேஸ்லேயும் வந்து டைமை தான் வந்து மெயினாக கொடுத்துருக்காங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ செகண்ட்ஸ் டென் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ ரெண்டு கேஸ்லுமே எனக்கு வந்து சேமான டைம் தான் இருக்கும் இப்போ ஆவரேஜ் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கலாம் அடுத்தது ஆவரேஜ் ஃபோர்ஸ் எனக்கு கேட்டிருக்காங்க இப்போ ஆவரேஜ் ஃபோர்ஸ்னா என்னது எனக்கு அந்த சேஞ்ச் இன் மொமெண்ட்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்போ தானே கண்டுபிடிக்க முடியும் ஆவரேஜாக எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது அப்படி தானே கண்டுபிடிக்க முடியும் சோ இப்போ சேஞ்ச் இன் இது வந்து ஒன் ஃபிஃப்டி டிவைடட் பை ஃபஸ்ட்டு டைம் என்னது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்டூ ஹண்ட்ரட் அதே மாதிரி இங்கேயும் இன்டூ ஹண்ட்ரட் அப்படின்னு பண்ணுறேன் ஸோ இப்போ ஒன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ டிவைடட் பை த்ரீ அப்படின்னு வருமா கேன்சல் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் ஃபைவ் டைம்ஸ் ஸோ ஃபைவ் தௌசண்ட் நியூட்டன் அப்படின்னு வந்துருக்கு அடுத்த இதுக்கு ஒன் ஃபிஃப்டி ஒன் அடுத்த இதுக்கு நான் அதாவது டென் செகண்ட்ஸ்க்கு நான் கண்டுபிடிக்கும்போது ஒன் ஃபிஃப்டி டிவைடட் பை டென் கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டி நியூட்டன் அப்படின்றது வந்துருக்கு இப்போ எனக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு கேஸ்லேயுமே இம்பல்ஸ் வந்து சேம் தான் ஆனால் ஆவரேஜ் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிறது டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஏற்கனவே வந்து முன்னாடி வீடியோவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா இம்பல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஃபோர்ஸ் வந்து சின்ன அமௌண்ட் ஆஃப் டைமில் வந்து ஆக்ட் ஆகிறது தான் வந்து நம்ம இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ரொம்ப பெரிய ஃபோர்ஸு சின்ன அமௌண்ட் ஆஃப் டைம் இப்போ இந்த இடத்துல இது வந்து ரொம்ப சின்ன அமௌண்ட் ஆஃப் டைம் ரொம்ப சின்ன அமௌண்ட் ஆஃப் டைமில் எனக்கு இவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு ஓகேவா இப்போ ரொம்ப சின்ன அமௌண்ட் ஆஃப் டைமில் வந்து எனக்கு அந்த பொருளை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நான் வந்து நிறைய ஃபோர்ஸை கொடுக்கணும் அதுவே வந்து ரொம்பது இப்போ பால் வந்து இங்கே வருது இப்போ பால்ல வந்து நம்ம டக்குன்னு வந்து ஸ்டாப் பண்ணுறதில்ல டக்குன்னு ஸ்டாப் பண்ணோம்னா நிறைய ஃபோர்ஸ் நம்ம மேலே ஆக்ட் ஆகும் பட் அதுவே கொஞ்சம் அப்படியே கொண்டு வந்து கொண்டு வந்து பண்ணும்போது நம்ம அந்த டைமை அதிகரிக்கும் போது நம்ம மேலே ஆக்ட் ஆகிற அந்த ஃபோர்ஸ் வந்து கம்மியாகும் அதே கான்செப்ட் தான் எங்கேயும் இந்த இடத்துல வந்து டென் செகண்ட்ஸ் அந்த டைம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஃபோர்ஸ் வந்து எனக்கு கம்மியாகுது ஓகேவா தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கைடு மை சேனல் இது கமெண்ட்ஸ் இருந்துன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள் உங்கள் ஒவ்வொருத்தரோட கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்